அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து ஆண்மணியான ரகசியம் அப்படிங்கிற நூலை வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம், நூலினை நுகர்வோம் அப்படிங்கிற தொடர்ல. யாருக்கெல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கோ நீங்க கேமரா ஆன் பண்ணிடுவீங்க, நமக்கு வந்து ஒரு லைவான செஷன் மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் செஷனா இருக்க போகுது நம்ம ஆண்மணியான ரகசியம் பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டாபிக் குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன தலைப்பு பார்க்க போறோம்னா, ஆறாவது அறிவு அப்படிங்கிற ஒரு டாபிக்ல பார்க்க போறோம். போன அத்தியாயங்கள்ல நம்ம வந்து ரெண்டு விஷயத்தை பார்த்தோம். அஞ்ஞானம் அப்படின்னா என்ன, அஞ்ஞானத்திற்கு அப்பால் அஞ்ஞானத்தின் ஆதிக்கம் அப்படிங்கிற ரெண்டு அத்தியாயத்தை பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஆறாவது அறிவு. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, காட்சிகள் எத்தனை விதமா இருக்கு, அது மூன்று விதம்னு பார்த்தோம். அதுல வந்து புலன் காட்சிங்கிறது முதல் பார்த்தோம் இல்லையா. அந்த முதல் காட்சி ஆன புலன் காட்சி வந்து ரொம்ப மென்மையானது, அதோடைய நேச்சரே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஆனா இந்த திரிபு காட்சிங்கிறது அப்படி கிடையாது, அது பார்த்தீங்கன்னா முரட்டுத்தனமானது, ரொம்ப ஒரு வைலண்டா இருக்கும். புலன் காட்சி, அதே நேரத்தில் புலன் காட்சி வந்து கள்ளங்கபடமற்றது. ஆனா இந்த திரிபு காட்சியில மிகப்பெரிய சூது அப்படிங்கிறது இருக்கு. புலன் காட்சிங்கிறது சுதந்திரமானது, ஒரு ஃப்ரீடம் இருக்கு புலன் காட்சியில. ஆனா இந்த திரிபு காட்சியில ஃப்ரீடம் கிடையாது, புலன் காட்சி எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் திரிபு காட்சி என்ன பண்ணணும்னா ஒப்பிட்டு பார்ப்போம், கம்பேர் பண்ணி பார்ப்போம், விருப்பு வெறுப்புகள் அப்படிங்கிறது இந்த திரிபு காட்சிக்கு தான் இருக்கு. திரிபு காட்சி என்ன பண்ணும், அதுக்கு என்ன வேணுமோ அதை வந்து முரட்டுத்தனமா போய் அப்படியே பற்றி பிடிக்கும், இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கும். அதனுடைய விருப்பு வெறுப்பின் கீழே வந்து எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இந்த திரிபு காட்சிக்கு எப்பயுமே இருக்கும். இப்ப நமக்கு நமக்குள்ள திரிபு புலன் காட்சியும் இருக்கு, திரிபு காட்சியும் இருக்கு, ரெண்டு காட்சியும் இருக்கு. இப்ப வந்து நான் என் கண்ணு இருக்குன்னா என் கண்ணு வந்து அழகான காட்சியை மட்டும்தான் பார்க்கணும், என் காது வந்து இனிமையான இசையை மட்டும்தான் கேட்கணும், ஒரு இனிமையற்ற இசை வந்து என் காதில் விழுந்துடவே கூடாது, என் கண்கள் வந்து எப்பயுமே இனிமையா நல்லதை மட்டும்தான் பார்க்கணும். அப்ப அதே மாதிரி நாக்கு வந்து ஒரு கசப்போ அந்த மாதிரியான சுவை எனக்கு வேணாம், எப்பயுமே ஒரு இனிமையான சுவை தான் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இந்த திரிபு காட்சிக்கு இருக்கு. ஆனா நாக்கு அப்படி இல்லை, நாக்கு வந்து கசப்பு போட்டால் கசப்பு காட்டும், இனிப்பு போட்டால் இனிப்பு காட்டும், புளிப்பு போட்டால் புளிப்பு காட்டும், என்ன அறுசுவைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அறுசுவையில் எது போட்டாலும் அது காட்டும், எதுவுமே போடலைன்னா அப்படியே நியூட்ரலாக இருக்கும், எது எதுவுமே காட்டாமல் இருக்கும். ஆனால் இந்த திரிபு காட்சி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓ எனக்கு வந்து இனிப்பு படும்போது நல்லா இருக்கு, அப்போ வந்து எப்பயுமே இனிப்பே பட்டுட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு அந்த திரிபு காட்சி ஏற்படுத்தும். இப்போ வந்து திரிபு காட்சி வந்து முரட்டத்தனமானதுன்னு நம்ம பார்த்தோம், புலன் காட்சி மென்மையானது, அது வந்து நமக்கு எல்லாத்துக்கும் வெளிப்படையாக தெரிகிற ஒரு செய்தி தான். இப்போ நம்ம நம்மளுடைய முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புலன் காட்சி தான் பெரியதுன்னு பார்த்தோம். இப்போ புலன் காட்சியோட கட்டுப்பாட்டுக்குள்ள திரிபு காட்சியை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும், அதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த திரிபு காட்சி தான் பிரச்சனைன்னு பார்த்தோம், இந்த திரிபு காட்சியை புலன் காட்சி கண்ட்ரோல் பண்ணிடுச்சுன்னா எல்லா பிரச்சனையிலிருந்து சால்வ் தானே அப்படின்னு நமக்கு ஒரு இது தெரியுது. அப்படி நம்மளால கொண்டு வர முடியுமா, அப்ப கொண்டு வந்தா கண்டிப்பா சால்வ் ஆயிரும், அதுல எந்த எந்த ஒரு கேள்வியும் இல்லை. ஆனா அப்படி கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், அதுக்கான சாத்தியம் இருக்கா, ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்காங்கிறது பார்க்கலாம். இப்ப திரிபு காட்சிங்கிறது நம்ம போன வாரம் பார்த்தோம், இருந்தாலும் என்ன அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு டைம் பார்த்துடலாம். இப்ப நம்மளுடைய விருப்பு வெறுப்புகள், இப்ப வந்து எனக்கு ஒரு ஒரு விஷயம் வேணும், இன்னொன்னு வேண்டாம், இது வேணும் இது வேண்டாம், இது எனக்கு பிடிச்சிருக்கு இது எனக்கு பிடிக்கல, இதுதான் பாத்தீங்கன்னா திரிபு காட்சி அப்படின்னு சொல்றது. இந்த திரிபு காட்சியிலிருந்து தான் இன்ப துன்பம் அப்படிங்கிறது இருக்கு. இன்ப துன்பம்ங்கிறது இன்னொருத்தவங்க சொல்லிதான் நமக்கு தெரியணுங்கிறதுலாம் அவசியமே கிடையாது. ஏன்னா இன்ப துன்பம்ங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில அனுபவித்து உணரக்கூடிய ஒரு விஷயம், இதை வந்து இன்னொருத்தவங்க சொல்லி நமக்கு தெரியணும், இது நமக்கு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இது அனுபவபூர்வமான உண்மை வந்து இது, இந்த இன்ப துன்பம் அப்படிங்கிறது. இதை வந்து எப்படி அனுபவபூர்வம்னு சொல்றோம், இப்போ வந்து இப்போ வந்து நம்ம ஐயாவுடைய ஆன்மீக ரகசியம் படிக்கிறோம், இது வந்து அனுபவபூர்வம் கிடையாது, இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஒரு அறிவுபூர்வமாக படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அனுபவபூர்வமாக அப்படின்னா எதுக்காச்சும் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பால் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இப்போ பால்னா எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் முதல் முதல்ல எப்படி நம்ம அந்த பாலை தெரிஞ்சுக்கிட்டோம், முதல்ல பார்க்கும்போது ஓ அது என்ன வெள்ளையாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுருக்கோம், அப்புறம் போய் தொட்டு பார்ப்போம், ஓ இது லிக்விடாக இருக்கு, ஓ தண்ணி தண்ணி போன்ற வகையை சேர்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம், அப்புறமேட்டு
அதை கொஞ்சம் குடிச்சு பார்க்குறோம். ஓ இதுதான் பாலோட சுவையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். முதல் டைம் இப்படி பண்ணோம், ஆனால் ரெண்டாவது டைம்ல இருந்து பார்த்தீங்கன்னா பால்னால் நமக்கு புரிஞ்சிருது. ஆனால் முதல் டைம் வந்து நம்ம அனுபவிச்சு பார்த்ததுனால தான் ஓ இப்போ பால்னு தெரியுது. ஆனால் நம்ம அனுபவமே வராமல் இன்னொருத்தங்க நம்மகிட்ட வந்து பால்னா இப்படி இருக்கும், பால்னா வந்து வெள்ளையா இருக்கும், பால்னா லிக்விட் மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்மகிட்ட சொன்னாங்கன்னா நமக்கு அதை அதனால புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா நாம அனுபவிச்சு பார்த்தாதான் நமக்கு தெரியும். பால்னு எத்தனை புத்தகங்கள் நாம படிச்சாலும் சரி, பாலை பத்தி எத்தனை பேர் வந்து நம்மகிட்ட சொன்னாலும் சரி, அது நமக்கு தெரிய போறது இல்லை, நம்மளுடைய அனுபவமா மாற போறது கிடையாது. அதே மாதிரிதான் இந்த இன்பத் துன்பம்ங்கிறது இன்னொருத்தங்க சொல்லி நமக்கு இருக்குங்கிறது இல்லை, அது வந்து அனுபவபூர்வமா நாமளே அனுபவிச்சு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அது நம்மளுடைய அனுபவபூர்வமான உண்மை. அது அதோடைய தன்மையை வந்து திரிபு காட்சியுடைய தன்மையை நம்ம பார்த்தோம். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இன்ப துன்ப அனுபவம் வந்து நமக்கு ஏற்படுதுன்னு சொல்றோம் இல்லையா? அது வந்து ஆமா, எனக்கு இன்ப துன்ப அனுபவம் ஏற்படுதுதான். இன்னைக்கு காலையில நான் எந்திரிச்சதுல இருந்து இப்போ நைட்டு தூங்குற வரைக்கும் எத்தனையோ விதமான அனுபவங்கள் எனக்கு ஏற்படுது. ஆமா, இன்ப துன்ப அனுபவம் ஏற்படத்தானே செய்யுது, இது ரெண்ட பெரிய கேள்விங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனா ஒரு ஒரு சும்மா ஒரு கேள்வி கேட்கலாம், இது வந்து உண்மையானது தானா? ஓ இன்ப துன்பம்னு ஒண்ணு இருக்கா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இன்பமும் ஒண்ணு கிடையாது, துன்பமும் ஒண்ணு கிடையாது, அதெல்லாம் சும்மா மாயை அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா நம்ம எல்லாம் அப்படின்னு நம்ம தூக்கி போட்டு போயிடுவோம். ஏன்னா நமக்கு அது உண்மைன்னு தெரியுது, இன்னொருத்தங்க அப்படி அப்படி சொல்றாங்க சொல்றதுனால நம்ம அதை ஏத்துக்க போறது இல்லை இல்லையா? ஏன்னா நமக்கு வந்து அனுபவபூர்வமான உண்மை அது. இன்பமும் பொய், துன்பமும் பொய் அப்படின்னு சொன்ன யார் சொன்னாலும் அதை நம்ம ஏத்துக்க போறது கிடையாது. ஆனா இன்ப துன்பத்துக்கான காரணம் பொய்யா இருக்கலாம், அவங்க சொல்றது கூட பாதி உண்மை இருக்கு. ஏன்னா இன்பத் துன்பம் பொய்னு அவங்க சொல்லல, இன்பத் துன்பத்துக்கான காரணம் பொய் அப்படின்னு கூட அவங்க சொல்லலாம். ஆனா இன்பத் துன்பம்ங்கிற அனுபவம் உண்மை, அதாவது நாம் அனுபவிக்கிறோம் வந்து ஒரு அறிவுபூர்வமாவோ இன்டலெக்சுவலாக நம்ம சொல்றது இல்லை, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறதுனால தான் நம்ம அதை சொல்றோம். இப்போ வந்து ஒரு மலர் இருக்கு, அந்த மலரை வந்து கண்ணால பார்க்குறோம். ஒரு இசை இருக்கு, அந்த இசை எப்படி இசை எப்படி கேட்குறோம், காதால கேட்குறோம். ஒரு வாசனை இருக்கு அப்படின்னா அந்த வாசனையை மூக்கால நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி நமக்கு வந்து மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படின்னு ஐந்து பொறிகள் இருக்கு. இந்த ஐந்து பொறிகள்ல இருந்தும் நம்ம இன்ஃபர்மேஷனை உள்ள எடுத்துக்கிறோம். அதுதான் நம்மளுடைய அதனால தான் நம்ம உலகத்தையே நம்ம அறிஞ்சுக்கிறோம்னு சொல்லலாம். சரி, இப்ப மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு பார்த்தோம். இப்ப இந்த இன்ப துன்பத்தை உணர்றது எது? இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவியில ஏதாச்சும் வந்து இன்ப துன்பத்தை உணருதா? இப்ப மெய், வாய், கண், மூக்கு, செவி மாதிரி வேற ஏதாச்சும் இருக்கா இன்பத் துன்பத்தை உணர்றதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆனா இதுக்கு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஓ இந்த இன்பத் துன்ப அனுபவத்தை நம்ம எதுல உணர்றோம்னா, இதயம், ஹார்ட் அப்படின்னு சொல்றாங்க சில பேர், சில பேர் மனசுன்னு சொல்றாங்க. ஆனா பேர் எப்படி வேணா கொடுத்துக்கலாம், ஹார்ட்னு சொன்னாலும் சரி மனசுன்னு சொன்னாலும் சரி, அது வந்து ஒரு குழல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். பேர் தான் மாறுபடும், ஒருத்தங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க, இன்னொருத்தங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அந்த திரிபு காட்சியில நமக்கு ஏற்படக்கூடிய இந்த இன்பம் துன்பம் அப்படிங்கிறதையும் நம்ம எதால உணர்றோம் அப்படின்னா, அதுவுமே ஒரு புலன் காட்சி தான். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். இப்ப புலன் காட்சி திரிபு காட்சி நம்ம வேறுபடுத்தி பார்த்தோம், அது வந்து நம்ம இன்டலெக்சுவலா புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்ப வந்து என்ன நம்ம புரிஞ்சுக்க போறோம்னா, அந்த திரிபு காட்சியுமே கூட ஒரு புலன் காட்சி தான். அதனாலதான் அந்த திரிபு காட்சின்னு தனியா நம்ம பிரிச்சு பார்த்தா கூட அதுவுமே ஒரு புலன் காட்சி தான்ங்கிறது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்ப அந்த அப்ப பார்த்தோம்னா நமக்கு எல்லாம் என்ன தெரிஞ்சிருச்சு, புலன் காட்சி தான் எல்லாமே. நம்ம கிட்ட இருக்க அனுபவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா புலன் காட்சி மட்டுமே, அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம எதை அறிஞ்சாலும் புலனால தான் அறிஞ்சுக்கிறோம். இந்த பெண் இருக்கு, இந்த பெண்ணை பாக்குறேன், புலன் கண் என்கிற புலன் மூலம் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு பின்னாடி ஒரு இசை கேட்குது, அது காதல் தெரிஞ்சுக்கிறேன். அப்ப அது காதுங்கிற ஒரு புலன். ஏன் திடீர்னு எனக்குள்ள ஒரு பயம் வருது, திடீர்னு ஒரு வருத்தமும் ஒரு சந்தோஷமும் வருது, அதை வந்து ஆறாவது புலனாகிய மனம்ங்கிறதுனால உணர்றேன். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா புலன் மூலமா தான் உணர்ந்துட்டு இருக்கேன். ஸோ புலனுடைய இன்புட் இல்லாமல் நான் இருக்கிறதே கிடையாது. எல்லாருமே அப்படிதான், நம்ம இந்த புலன் காட்சி தான் ஆரம்பமும் அதுதான் முடிவும் அதுதான். அந்த மாதிரி இருக்கு. ஒரு அருவி எப்படி வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அருவி அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும், ஒரு ஆறு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், அப்படியே வந்து தொடர்ந்து ஓடும் இல்லையா? அந்த மாதிரி இந்த புலன் காட்சிங்கிறது இருந்து கொண்டே இருக்கு, நம்ம அப்படியே அது கண்டினியூஸா ஒரு ஃப்ரீ ஃப்ளோ மாதிரி அது போய்கிட்டே இருக்கு. இப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு ஃப்ரீ ஃப்ளோல இருக்கிறதுனால மற்ற இரண்டு காட்சி இருக்கு இல்லையா, மனக்காட்சி, திரிபு காட்சி, என்னதான் வேறுபடுத்தி பார்த்தாலும் ஆனா ஒரு
புரிஞ்சதுக்காக அப்படி நம்ம பிரித்து வச்சுக்கலாம். அந்த திரிபுக்காட்சியும் மனக்காட்சியும் கூட இந்த புலன் காட்சி கூட சேர்ந்துருது. ஏன்னா அதுதான் எல்லா எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அந்த புலன் காட்சியோட சேர்ந்து இது ஒரே ஒரு ஒன்னஸ் அப்படியே மாறிடுது. இப்போ இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி எல்லாமே இந்த புலன் காட்சி அப்படிங்கிற ஒரு அருவிக்குள்ள, புலன் காட்சிங்கிற ஒரு ஆறுக்குள்ள வந்துடுது. எது எது எப்படி எப்படி இருக்கோ அதாவது அப்படி அப்படியே கொடுக்கறது தான் இந்த புலன் காட்சியோட வேலை. நம்ம எதை பார்த்தாலும் அதை அப்படியே இன்புட் எடுத்து நம்ம நமக்குள்ள இதுதான் அப்படிங்கிறது காட்டும். அதுதான் இந்த புலன் காட்சி பண்றது. சரி, இந்த புலன் காட்சியுடைய அப்படிங்கிற அருவிக்குள்ள எல்லாமே வந்துடும், புலன் காட்சி அப்படிங்கிற ஒரு ஆறுக்குள்ள எல்லாமே அடங்கிடும்னு சொல்றோம். இதுக்கு ஏதாச்சும் ஒரு முயற்சி தேவையா? ஓ, முயற்சியை செய்யாம ஒரு புக்கு மட்டும் படிச்சு நமக்கு தெரிஞ்சிருமா? இல்லை திடீர்னு ஒரு ஒரு இல்லை இல்லை புக்கு படித்தாலும் தெரியாது. ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஒரு முயற்சி தேவையா? ஸோ ஏதாச்சும் ஒரு தியானமும் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணுமா? அப்படி பண்ணி அந்த முயற்சியால தான் இது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒன்றும் இல்லை. இது வந்து முயன்று சாதிக்க வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது. இது வந்து இயல்பாக இருக்கக்கூடிய விஷயம், நம்மளுடைய நேச்சுரலே அதுதான். நமது ஒரு எஃபர்ட்டுங்கிறது இடமே கிடையாது. ரொம்ப நேச்சுரலாக எஃபர்ட்லெஸ்ஸாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. சரி, இப்படி என்னதான் நம்ம இன்னொருத்தவங்க சொல்றாங்க, சரி இந்த புக்ல போட்டிருக்கு, ஸோ இந்த புக்கு வந்து நம்ம படிக்கிறோம், இது வந்து இப்போ ஐயாவுடைய புரிதலா இருக்கு, ஐயா சொல்றதுனால மட்டும் இதை நம்ம ஏத்துக்கணுங்கிறது இல்லை. இது வந்து நாம எடுத்து உள்ள நமக்குள்ள சோதிச்சு பார்க்கணும். ஏன்னா இன்னொருத்தங்களுடைய வார்த்தையை வச்சு நம்ம இது பண்ண முடியாது இல்லையா? இன்னொருத்தங்களுடைய புரிதல் வந்து நம்மளுடைய புரிதலா மாறணும், இல்லைன்னா அது வெறும் ஒரு வார்த்தையா தான் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ வந்து நமக்குள்ள போட்டு அது அப்படிதான் இருக்காங்கிறத நம்ம ஒரு ஒரு புரிஞ்சு பார்த்துக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ இன்னொருத்தவங்களுடைய வார்த்தையை மட்டும் ஜஸ்ட் ஒரு இதுவா நம்ம நம்பிட்டு இருக்க முடியாது. நம்ம எல்லாமே வந்து நம்ம அனுபவிச்சு பார்த்து அதுதான் நம்ம விரும்புகிறோம் இல்லையா? எல்லாமே நம்ம அனுபவமா வரணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த அனுபவமா வர்றது தான் 13வது அத்தியாயம், மெய்ப்பொருள் அப்படின்ட்டு. இப்ப நம்ம பார்த்தோம் 5 வகையான பொறிகள் இருக்கு, மெய், வாய், கண், மூக்கு, செவி. இப்ப 6வதா பார்த்தோம் மனம், வேற வேற பேர் கூட வச்சுக்கலாம். நம்ம இப்போதைக்கு மனம்னு வச்சுக்கலாம். ஆறுமே புலன்கள் தான். அந்த புலன்கள் மூலமா தான் நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் அனுபவிக்கிறோங்கிறது பார்த்துட்டோம். இப்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப நான் கண்ணால பாக்குறேன், இப்ப இந்த கண்ணால பாக்குறது ஒரு விதமான உணர்வு, காதால கேட்கிறேன் இது ஒரு விதமான உணர்வு, இது ரெண்டும் ஒரே உணர்வா வேற வேற உணர்வா? ஓ, கண்ணு கண்ணுனால வரக்கூடிய உணர்வு வேற, ஓ நாக்குனால வரக்கூடிய உணர்வு வேற, ஓ காதுல வர உணர்வு வேற அப்படின்னு. நம்ம என்னதான் காது கண்ணுன்னு சொன்னாலும் எல்லா உணர்வும் ஒண்ணுதான். கண்ணால உள்ள வரக்கூடிய உணர்வும் ஒண்ணுதான், காதால வரக்கூடிய உணர்வும் ஒண்ணுதான். பேர் தான் வேற வேறையா இருக்கே தவிர உணர்வு ஒண்ணுதான். இது வந்து ஒரே உணர்வு தான், 5 பொறிகள் மூலமா செயல்படுது அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த ஒரு உணர்வுங்கிறது எப்படி இருக்குன்னு சொன்னா ரொம்ப ஆழமா இருக்கு. அது வந்து அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு. ரொம்ப ஆழமா அசைவற்று ஒரு கடல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இந்த இந்த கடலுக்கு வெளியே தான் பாத்தீங்கன்னா டிஃப்ரென்சஸ், ஓ மெய், வாய், கண், மூக்கு, செவி, இது இந்த அனுபவம், இந்த இது அந்த அனுபவம்னு சொல்லிட்டு. ஆனா இந்த கடல் அப்படிங்கிற அடியாளத்துல அது வந்து ஒரு ஒரு ரொம்ப அமைதியா இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அது வெளிப்புறத்துலதான் இந்த அசைவுகள்லாம் இருக்கு. இப்ப நம்ம ஒவ்வொரு பொருளையும் பாக்குறோம், திடீர்னு ஒரு அழகான பொருளை பாக்குறோம், திடீர்னு வந்து ஒரு அருவருக்கத்தக்க ஒரு பொருளை பாக்குறோம், ஒரு திடீர்னு ஒரு விரும்பக்கூடிய இசையை கேட்கிறோம், இல்ல விரும்பாத இசையை கேட்கிறோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடியதுதான், மேல் பரப்புல மட்டும்தான் அதெல்லாம் இருக்கு. அந்த வித்தியாசங்கள், அந்த வேறுபாடுகள்லாம் அடியாளத்துல அப்படி ஒண்ணுமே கிடையாது. அது ஒண்ணுதான் இருக்கு, அது தனித்து இருக்கு, வேற அதை தவிர வேற எதுவும் இல்லைங்கிறது கூட சொல்லலாம். அசைவற்று, அசைவே இல்லைங்க, மாறுதலே கிடையாது, ஒரு சேஞ்ச் அதெல்லாம் கிடையாது, எப்பயுமே அப்படியே இருக்கும். ரொம்ப உண்மையானது அது, வந்து ஒரு சரணம், சரணமே இல்லாதது, அசைவற்றது, அமைதியானது, அடர்த்தியானது, அளவிட முடியாதது. நம்ம ஓ இதுதான் சொல்லிட்டு அளந்து கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அது வந்து ஒரு பெரியது. இது வந்து நமக்குள்ள நமக்குள்ள இருக்கு, எங்கேயோ இல்லை, இது எங்கேயோ இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. இது நமக்குள்ள இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்கு, எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு. இப்போ வந்து இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குமோ, இப்போ எனக்கு வந்து இப்படி இப்படி இருக்கு, அவங்களுக்கு அப்படி இருக்கு, அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாத்துக்கும் இருக்குது, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு. இப்போ இவங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கு, அவங்க மட்டும்தான் இருக்கு, இல்லை எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த இந்த ஒரு ஆழ்நிலைங்கிறது. அது அது எப்படி சொல்லலாம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சென்னையில் வந்து மெரினா பீச் இருக்கு. இந்த சென்னை மெரினா பீச்சை போய் நம்ம தொட்டு பார்க்குறோம். இதே மாதிரி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷன் சொல்லுவாங்க. சாண்டா குரூஸ் பீச்சில் யாராச்சும் இருந்தாங்கன்னா
இப்போ சாண்டா க்ரூஸ் பீச்சில் போய் நம்ம தண்ணியை தொட்டு பார்த்தோம்னா, சென்னையில் இருக்கிற அந்த மெரினா பீச்சோட தண்ணியும் அமெரிக்காவில் சாண்டா க்ரூஸில் இருக்கிற அந்த தண்ணியும் ஒரே தண்ணியா, ஒரே கடலா, வேற வேற கடலா, ஒரே மாதிரி கடலான்னு கேள்வி கேட்டோம்னா, இப்போ மூணு விதமான கேள்வி, அது ரெண்டும் ஒரே கடலா அப்படின்னு ஒரு ஒரு ஆப்ஷன் ஏ, ஒரே மாதிரி கடல் அப்படின்னு ஆப்ஷன் பி, இல்லை இல்லை வேற வேற கடல் அப்படின்னா ஆப்ஷன் சி. நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம், அது வந்து ஒரே மாதிரியான கடலும் கிடையாது, வேற வேற கடலும் கிடையாது, ஒரே கடல் தான் சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த அடினா நமக்குள்ள இந்த ஆழமா இருக்கக்கூடிய அந்த உணர்வுங்கிறது ஒன்னே தான், ஒரே மாதிரி இல்லை, எனக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படிலாம் கிடையாது, எனக்கு வேற உங்களுக்கு வேற இல்லை, எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், இது ஒன்னஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த இதுதான். இது வந்து ரொம்ப அதுதான் அதை பொறுத்த வரைக்கும் அது மட்டும்தான் உண்மை, மற்ற வேற எதுவுமே இதுக்கு தெரியாது, அது மட்டும்தான் உண்மை, அது மட்டும்தான் இருக்கு. நிறையாங்கிறது இல்லை, இப்போ நிறைய இருக்குல்ல, இப்போ வந்து அது இதுன்னு நிறைய சொல்றோம், அந்த மல்டிப்ளிசிட்டிங்கிறதே கிடையாது, அது இருக்கிறதே ஒன்று தான், அந்த ஒன்னஸ் மட்டும்தான் இருக்கு. இந்த உண்மையை வந்து நம்ம இப்ப அனுபவ, இப்ப நாம வந்து இல்லை பேச்சுவாக்கில் சொன்னோம் இல்லையா, நீ எப்படி இருக்க, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நான் சொல்ப, அந்த நான்கிற வார்த்தையை நான் எதை மீன் பண்றேன், நான் என்னதான் வந்து இந்த உடம்பை மீன் பண்ற மாதிரி தெரிஞ்சா கூட அந்த நான்கிற வார்த்தையால நான் அதை தான் மீன் பண்றேன், அந்த உணர்வை தான் மீன் பண்றேன். ஆ நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டா, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டோம்னா, அந்த நீங்கங்கிறது வெளிப்படையா இப்ப நீங்க தான் தெரிஞ்சா கூட, ஆனா நீங்க வந்து நான் சொல்ற போது எப்படி சொல்வீங்கன்னா, அந்த அடி உணர்வை மென்ஷன் பண்ணி தான் சொல்லுவீங்க. இப்ப நான் நம்ம சாதாரணமா சொல்லும் போது கூட அதை தான் நம்ம மென்ஷன் பண்றோம், இந்த ஆழமா இருக்கக்கூடிய அந்த இதை தான் நம்ம மென்ஷன் பண்றோம். இப்ப நம்ம அகம்புறம்லாம் கேள்விப்பட்டிருப்போம், உள்ளார வெளியே அந்த அந்த ஒருமையை பொறுத்த வரைக்கும் அகம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது, புறம்னு கிடையாது, வெளியே உள்ள அப்படிலாம் கிடையாது, அது இந்த ஒருமையை பொறுத்த வரைக்கும் அதுதான் நிதர்சனமானது, அதுதான் உண்மையானது, அந்த ஒருமையை தவிர வேற எதுவுமே கிடையாது. இப்ப நல்லது கெட்டதுன்னா சொல்றோம் இல்லையா, நல்லது கெட்டது அப்படிங்கிறது கிடையாது, உயர்ந்தது தாழ்ந்தது அப்படிங்கிறது கிடையாது, அகம்புறம் கிடையாது, வேண்டியது வேண்டாதது, அதை இந்த திருக்குறளை கூட பார்க்கணும் இல்லையா, வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல, அது பார்த்தீங்கன்னா இந்த வேண்டுதலுக்கும் அப்பாற்பட்டது, வேண்டாமைக்கும் அப்பாற்பட்டது, அது வந்து அங்கு இங்கு அப்படிங்கிறது கூட அப்பாற்பட்டது, அது எப்படி இருக்குன்னா ஒரு ஆனந்தமா இருக்கு, ஒரு ஆனந்த அம்சம்னு சொல்லுவாங்க இல்லையா, சச்சிதானந்தம் அப்படின்னா வேதாந்தத்துல சொல்லுவாங்க, அந்த ஆனந்த அம்சம் இருக்கு, அது வந்து ஆழ்ந்த ஒரு இறுக்கமான அமைதி, ஒரு அமைதினா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அது வந்து இறுக்கமான அமைதினு அப்படி இருக்கும், ஒரு டீப் சைலன்ஸ், ஒரு டீப் பீஸ் அந்த மாதிரி ஒரு அசைவற்று இருக்கு, அது எல்லா அங்கு இங்கு என்று சொல்லாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கு. இதுதான் நம்ம இந்த ஆன்ம ஞான ரகசியம் அப்படிங்கிறத இந்த 13வது அத்தியாயத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த புக்கு ஃபுல்லாக நம்ம ஆய்வு பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு முதல் சாப்டர்லேருந்து கடைசி சாப்டர் வரைக்கும் எந்த ஒரு கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு கருத்துக்கள், உங்கள் கருத்துக்கள் சொல்கிறதா சொல்லுங்கள், இல்லை ஃபீட்பேக் சொல்கிறதா சொல்லுங்கள், இல்லை உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள். இது நமக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் செஷன், இந்த ஆன்மீக ரகசியம் இதுதான் கடைசி இது. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து நிறையா பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஸோ தாராளமாக நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். ஒரு 23 பேர் இருக்கும், ஸோ நீங்கள் எல்லாருமே கேள்விகள் கேட்கலாம், ஏன்னா அது லாஸ்ட் செஷன், அதனால் இனிமேட் நம்ம இந்த மாதிரி சந்திக்க மாட்டோம், ஸோ நீங்கள் எல்லாரும் தாராளமாக கேளுங்க. உங்கள் அனுபவத்தை சொல்றதுனா சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து கருத்துக்கள், அனுபவங்கள், ஃபீட்பேக்கு
எதுவா இருந்தாலும் சொல்லலாம். சார் சொல்லுங்க, ஸ்ரீனிவாசன் சார். சார் வணக்கம். சார், இப்ப நான் இந்த ஆன்மஞான ரகசியம் வந்து ஒரு பாதி கிளாஸ்ல இருந்து தான் அட்டன் பண்ணிருக்கேன் சார். ஓகே இப்ப ஓகே. அடுத்தது வந்து இன்னொரு புக் இதே மாதிரியே நம்ம பண்ணுவோமா சார்? அதான் வேற வேற ஆசிரியர்கள் இருக்காங்க, அவங்க வந்து வேற ஒரு புக் சரிங்க சார், எடுத்து பண்ணுவாங்க. சரிங்க சார். ஆனா இது கண்டினியூஸா டச்ல இருக்கிறதுனால தான் சார் எனக்கு தெரிஞ்சு. நம்ம அதாவது என்னதான் பேசணும்னாலும் டக்கு டக்குன்னு பழைய மாதிரி மாறிடுறோம். பட் இந்த மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணி நம்ம வந்து ரிப்பிட்டன்ஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன் வாங்க, அந்த மாதிரி நம்ம பண்ணனால தான் இப்ப இன்னமும் இன்னமும் முழுசா பண்ணிட்டோமா இல்லையானு தெரியல, அது அடுத்தவங்க தான் சொல்லணும். இப்போதைக்கு நாம வந்து லைனுக்கு வரோம் அப்படின்றது மட்டும் தெரியுது, அதனால இதை கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும் என்னுடைய கருத்து. கண்டிப்பா சார், நீங்க தேங்க்யூ சார். அதான் சத்சங்கம் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நிறைய பேர் வராங்க, ஆமாங்க, ஒவ்வொருத்தங்களும் இந்த எடுத்து பேசும்போது ஒவ்வொரு விதமா நமக்கு புரியும். இப்போ ஒருத்தங்க கண்டிப்பா பேசுறது சார், கேட்கறத கண்டிப்பா விட சார், இப்போ நிறைய பேர் பேசுறாங்க இல்லையா, எந்த விதமா நம்ம புரிஞ்சுக்கலாங்கிறதும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆமா சார், ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார், நல்லா நீங்களும் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷம். ஓகே, தேங்க்யூ சார். கோகுல் சார் சொல்லுங்க. ஆ சார், வணக்கம் வணக்கம் வணக்கம். கோகுல், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருங்க. ஓகே, இந்த இப்ப வந்து நீங்க சொன்னீங்கல்ல, எல்லாமே இருமையா பாக்குறோம், நம்ம ஒருமையா பார்க்க முடியறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ வந்து என்னன்னா, நம்ம வந்து மேபி பை சொசைட்டி இந்த மாதிரி டிசைன் ஆயிருக்கு. என்னன்னா, எப்பவுமே வந்து நல்லது பண்ணா ஒரு நல்லது நடக்கும், கெட்டது பண்ணா கெட்டது நடக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு பேட்டர்ன்லயே நம்மள அப்ரோச் பண்ணி டெய்லி லைஃப் வந்து ஏதோ ஒண்ணு நீங்க ஒண்ணு பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கும். ரிசல்ட் ஓரியன்டாவே நம்ம லைஃப வந்து நம்ம இதுவ ஃபுல்லா அமைச்சதுனால இந்த பக்கம் திரும்புறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுதான் எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. என்னன்னா, இது கொஞ்சம் ஒண்ணு நம்மளுக்கு பழக்கம் பண்ணணும், இதுலயே இறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனா அது கொஞ்ச நாள் அப்படியே ஃப்ரீயா விட போகுது. இந்த விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சு தொட்டுட்டோம், அதாவது புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அந்த வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்து இது போகும்போது அதை நம்ம பார்த்துக்கிட்டே போறோம். நம்ம எல்லா இடத்துலயும் ரெண்டா தான் பாக்குறோம். நம்ம ஒண்ணு பண்ணோம்னா அவங்க திருப்பி அதுக்கு அதே மாதிரி பண்ணணும், அவங்க மாறி பண்ணாங்கன்னா அதுக்கு கொஷின் பண்றது, ஆர்கியூமெண்ட்ஸ், அதை வந்து சரின்னு இது பண்றது, வாதாடுறது, இந்த மாதிரி இதுலயே நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்றோம். அது அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அக்செப்ட் பண்ற இது கிடையாது. ஓகே, தப்பு பண்ணிட்டாங்க, சரி ஓகே அப்படின்றது பண்ண முடியல. ஏன்னா இங்க வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி அந்த ஐ ஃபார்ம் வந்து பயங்கரமா டெவலப் ஆயிடுது. நான்ன்றது எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், எனக்கு அந்த ஒரு இதுவ வந்து அது இல்லாம அது என்ன சொல்லுவாங்க, இந்த மான ரோசம் சூடு சொர்ணு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, இது இதெல்லாம் இந்த சொற்கள் எல்லாம் வந்து கல்ச்சர்ல வந்து ஹியூமன்ஸை வந்து நல்லா இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிடுது. இந்த இதுல இருந்து நீங்க வந்து எதுவுமே வெளியே அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்க கூடாது அப்படின்னு. இப்ப ஐயாவோட கருத்துக்கள் எல்லாம் கேட்ட பிறகு கூட நிறைய ஆன்சர்ஸ், மத்தவங்க கேட்கிற கேள்விக்கும் ஆன்சர் சேர்த்து வருது. ஆனா வந்து இத வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம், மத்தவங்க குஷனுக்கு நமக்கு ஆன்சர் வர்றது அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா வந்து என்ன சொல்றது, நம்மளுக்கு எப்பவுமே ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுன்றதுதான் இங்க வந்து பழக்கப்படுத்தி இருக்கோம். அதுவே நம்மளால இருக்க முடியல. அது அது கூட நான் இப்ப கொஞ்ச நாளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். சரி, குவைட்டா இருக்க முடியுமான்னு பார்த்தா, நம்ம திரும்ப திரும்ப நம்மளுக்கு புரிஞ்ச விஷயத்த வந்து, ஆனா அவங்களுக்கு புரியல, வேற யாரோ ஒருத்தர் கேக்குறாங்க அவங்களுக்குன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. நம்ம சொல்ற இதுவோ அவங்களால அக்செப்ட் பண்றதுக்கு 100% அந்த மைண்ட் செட்டே இருக்காது அவங்களுக்கு. அது எப்படி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உள்ள சும்மா இருக்குது அப்படின்றத விட நம்ம சொல்லும் போது, அது எப்படி, அதெல்லாம் முடியவே முடியாது, செயின்ட் மாதிரி இதெல்லாம் இம்பாசிபிள் அப்படிதான் கமெண்ட் வருதே தவிர, யாருக்குமே வந்து இந்த தாட் அண்ட் திங்கிங்ஸ் வந்து வந்து சுத்தமா என்ன சொல்றது, அதுல இருந்து அவங்க அந்த 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 அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்லயே அந்த ஞானம் இருக்குன்றது கூட சொன்னா கூட அவங்களால ஒத்துக்க முடியல. அவங்களால
அது எப்படி அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. மேபி நான் ஒரு 6 7 இயர்ஸா வந்து இந்த ஆன்மீக தேடல்ன்ற மாதிரி, ஏன்னா லைஃப் ஒரு எங்க ஆரம்பிச்சோம் என்ன பண்றோம் மீனிங்கே நமக்கு புரியல. அதனால நம்ம என்ன நினைச்சா, சரி ஓகே ஏதோ பியாண்ட் ஒரு பவர் இருக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் எனர்ஜி, நான் இப்ப புரிஞ்சிருக்கேன் அது நேச்சுரா ஒரு விஷயம் நடந்துட்டே தான் இருக்குது. நம்ம வந்து குவைட்டா நம்ம நம்ம செய்யற வெளியே செய்யற செயல் மட்டும்தான், உள்ள ஒண்ணுமே கிடையாதுன்றது வந்து இப்ப வந்து நம்ம ஃபீல் பண்றோம். ஃபீல் பண்ணிட்டு சொசைட்டி எப்படி திரும்பி பார்க்கும்போது எல்லாருமே வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்க. நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம், ஏ இல்லப்பா இப்படி யோசிங்கப்பா, ஏன்பா இப்படி அப்படின்னு சொல்றோம்னு நினைக்கிறோம். அதுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில கிடையாது. மேபி அது ஒன் ஆஃப் த ரீசன் ஐ அம் ஜாயினிங் த ஜூம் கால். ஏன்னா ஒரு ஒரு இதை நோக்கி பயணம் பண்றவங்க, இதை யோசிக்கிறவங்க, இதை பத்தி புரிஞ்சவங்க அப்படின்றவங்களை பேசும் போது நம்மளுக்கு இன்னும் பெட்டரா இருக்கு. மேபி லாஸ்டா பேசின சார் கூட அதை தான் மீன் பண்ணாரு. என்னன்னா நீங்க இப்போ வந்து லாஸ்ட் செஷன் சொல்றீங்க, நானும் லாஸ்ட் ஒரு கால் ஜாயின் பண்ணி இப்போ ஒரு கால் ஜாயின் பண்ணியிருக்கேன், ரெண்டாவது கால் தான். நீங்க வந்து இதை மேபி கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. நீங்க 30 மினிட்ஸோ இல்ல 1 ஹவரோ அந்த ஸ்பேஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நிஜமாலுமே பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் ஜீவமணி சாருக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி, அதனாலதான் இந்த குரூப் எல்லாம் சேர்த்து விட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து மேபி எனக்கு தெரியல நீங்க என்ன எவ்வளவு பிஸின்னு, பட் ஆனா இத வந்து நீங்க எங்களுக்காக வந்தாவது அட்லீஸ்ட் நீங்க ஒன்ஸ் இன் அ வைல் இதை ஹோஸ்ட் பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா சார். இது வந்து இப்ப இந்த புக் முடிஞ்சிருக்கு. ஸோ பல ஓகே ஆசிரியர்கள் இருக்காங்க. இப்ப வந்து சித்ரா மேம், கலாஸ்ரீ மேம் வந்து ஆகாமிய கர்மாங்கிற நூலை வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஓகே பாத்தீங்கன்னா உமா மேம் அப்படிங்கிறவங்க ஞானப்பற்றை வந்து ஃபுல்லாவே ஃபுல் சீரியஸும் முடிச்சுட்டாங்க. அப்புறம் நிருபாமா ஓகே மேம்ங்கிறவங்க தியானம்ங்கிற ஒரு புக்கு படிச்சிருக்காங்க. அது வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போதைக்கு ஓகே இது மட்டும் படிச்சு முடிச்சிருக்கோம். ஸோ பல புக் இருக்கு. மேபி எங்களோட ஃபீட்பேக் கூட நீங்க எடுத்துக்கலாம். உங்களோட இது வந்து நிஜமாலுமே அட்ராக்டிவ். நீங்க வந்து நீங்க வர்க் பண்ணீங்கல்ல, நான் 2 செஷன் தான் ஜாயின் பண்ணேன், ஆனா நீங்க வந்து சொல்ற விஷயம் வந்து ரொம்ப ப்ரைசஸாவும் அதுல நீங்க அந்த பொறுமையா அந்த பேசுறீங்க. நீங்க எந்த அளவுக்கு அதுல எஃபர்ட் போட்டிருக்கீங்கன்னு தெரியல, ஆனா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மட்டும் என்னால புரிஞ்சு முடியுது. நீங்க அதை பேசும் போதோ அதை நீங்க சொல்லும் போதோ மத்தவங்களுக்கு ரிப்ளை பண்ணும் போதோ, ஸோ அது வந்து மேபி இட்ஸ் அ குட் டீச்சர் ரைட். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டி இருக்கு. மேபி தொடர்ந்து இந்த இதுவா நீங்க முயற்சியை பண்ணணும். கண்டிப்பா அதுதான் என்னோட ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பா. நான் உங்களுக்கு இந்த இது ரொம்ப ஃபீட்பேக் ரொம்ப நன்றி. அதை நான் வந்து ஃபாலோ பண்ண பார்க்குறேன். நானும் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வந்து பண்ண பார்க்குறேன். சரிங்க, நன்றிங்க. வேற யாருக்காவது நீங்க ஏதாச்சும் சொல்லணுமா? நீங்க ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க. நம்மளுடைய கடைசி இது. ஸோ நம்ம டைமும் நமக்கு இருக்கு. நம்ம பேசலாம், தாராளமாக பேசலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேசணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா வந்து இங்க வந்து எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஜெராட் சார் இருக்காங்க, உமா மேம் இருக்காங்க. அப்புறம் வந்து நீங்க என்ன என்ன கூட கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க வந்து இப்ப நூலினை நுகர்வோம்ல ஏதாச்சும் படிக்க ஆசைப்படுறீங்க, ஐயாவோட புக்ஸ் வந்து ஏதாச்சும் நீங்க இந்த மாதிரி நூலினை நுகர்வோம்ல நீங்க பேசணும்னா நீங்க அதுக்கு அது மாதிரி கால் பண்ணலாம். நான் வந்து பறவையின் பாடல்னு ஒன்று இருக்கு, அதுல வந்து உங்க அனுபவம் எப்படி எப்படி இருக்கு? இப்ப வந்து பகவத் மிஷன்ல வந்திருக்கீங்க, இப்ப வந்து இந்த புரிதல் அப்படிங்கறது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. புரிதல்னா என்னங்கறத நீங்க புரிஞ்சுட்டீங்க. அது வந்து அடுத்தவங்களுக்கு நீங்க சொல்லலாம் இல்லையா? நமக்கு கிடைச்சிருக்க ஒரு அனு இத புரிதலை அடுத்தவங்களுக்கு சொல்ற ஒரு வாய்ப்பு தான் இந்த பறவையின் பாடல். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு. நீங்க வந்து கண்டிப்பா வந்து நீங்க அங்க அப்ரோச் பண்ணலாம். ஜெராட் சார் இருக்காங்க, குமா மேம், இப்போ நீங்க என்ன கூட நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஆ சார், சொல்லுங்க சார். கோகுல் சார், சார் நீங்க உங்களை கான்டாக்ட் பண்ணலாம்னா இப்ப எப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் உங்க நம்பர் ஓ எனக்கு தெரியல. யா யா, நம்பர் வந்து நான் சாட்ல போடுறேன். வேறுபடிக்கும் ஆ நன்றிங்க. சார், இது நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமான ஒரு வாய்ப்பு தான். வந்து ஒருத்தங்க தான் வந்து இங்க பேசணுங்கிறது இல்ல, எல்லாரும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி அவ்வளோ நல்லா ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எல்லாத்துக்கும் இங்க ஒரு வாய்ப்பு இருக்கு.
தேங்க்யூ ஷாலினி மேம், தேங்க்யூ. சொல்லுங்க மேம், ஷாலினி மேம். தேங்க்யூ ரேமன் சார், நன்றி. நைஸ் செக்ஷன். எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த செக்ஷன் எண்ட் ஆகுதுன்னு நினைச்சாலே அட்லீஸ்ட் அடுத்த செஷத்துல உங்களை பார்ப்போமா அப்படின்னு இருக்கு. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு முன்னே கோகுல் சார் சொன்னார்ல, நம்ம வந்து ஒரு புரிதலுக்குள்ள வந்தாச்சு, திரும்பி பார்க்கும் போது நம்மளை விட்டு எல்லாரும் வேற மாதிரி ஒரு டைரக்ஷன்ல போற மாதிரி தான் இருக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பா பிரிச்சு பார்க்க வேணாம் அப்படிதான், பட் ஸ்டில் சார் இந்த ஸ்ட்ரகிள் வந்து வெளியில மட்டும் இல்லை, அமோங் த கலீக், அமோங் த ஃபேமிலி, அமோங் த ஃப்ரெண்ட்ஸ் குள்ளேயும் நடக்குது. ஸோ இதுல அக்செப்டன்ஸ் கொண்டுட்டு வர்றதே உள்ள இல்லை, வெளியிலுமே அது வந்து ஒரு போராட்டமா அமைஞ்சிருது. ஸோ இதுக்கு எங்களுக்கு என்னதான் நீங்க சொல்லுவீங்க? இது வந்து நீங்க இந்த புரிதல் ரொம்ப வந்து சிம்பிளான விஷயம். எதுவுமே என்னன்னா ஒரு ஒரே ஒரு பாயிண்ட் தான், எல்லா ஒரே சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, அகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேலையே கிடையாது. அங்க வந்து நமக்கு கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிக்கலாம், அந்த ஒரு பாயிண்ட் தான் எல்லாருமே சொல்றோம். ஸோ எவ்வளோ அதுதான் ஒரே ஒரு பாயிண்ட். ஸோ நிறைய வீடியோஸ்ல பார்த்தா கூட, நிறைய புக்கில் படித்தா கூட, அதான் அந்த ஃபைனல் பாயிண்ட். அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுட்டு இல்லை, அது வந்து அகத்துற வேலைங்கிறது நம்ம அடிக்கடி ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்னா இல்லை, அதை ஒரு டைம் புரிஞ்சுக்கிட்டே போதும். ஸோ நீங்கள் வந்து அந்த மறுபடியும் அந்த பழைய ஸ்ட்ரகிள்ஸ் கண்டிப்பாக அது வந்து இருக்க தான் செய்யும், எனக்கும் கூட அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வருது. ஆனால் அந்த ஸ்ட்ரகிள்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ட்ரகிள்ஸை சரி பண்ணுறதுக்கு நமக்கு எந்த விதமான பொறுப்போ எந்த ஒரு வேலையும் கிடையாது. வெளியே நம்ம தாராளமாக அதை வச்சு நம்ம செயல் பண்ணலாம், ஆனால் அந்த ஸ்ட்ரகிளை சரி பண்ணுறதுக்கோ அந்த அகப்போராட்டத்தை சரி பண்ணுறதுக்கும் நமக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது. அகத்தை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம், எதுவுமே அங்கே வேலை வேண்டாம், வேலையே இல்லை அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிச்சு. ஒரு டைம் புரிஞ்சுக்கிட்டே போதும், அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும், ஐயோ அதை இன்னொரு டைம் புரிஞ்சுக்கணும், ஆழமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இல்லை, ஒரு டைம் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா முடிஞ்சிருச்சு, நம்ம அந்த இதில் இருக்கோம்னு அர்த்தம். ஆமா சார், ஃபுல்லா நம்மளோட பெர்செப்ஷன், இன்டராக்டிவ் செக்ஷன், மத்தவங்களோட இது எல்லாமே மாறுது. அதனால நம்மளையே அறியாம என்னடா இது, நம்மளுக்கு புரிஞ்சது அவங்களுக்கு புரியவே மாட்டுது அப்படின்ற மாதிரியே போயிருது சார். ஸோ உள்ளுக்குள்ள ஸ்ட்ரகிள் இல்லைனாலும் இப்ப ஸ்ட்ரகிள் வெளியே ரொம்ப அதிகமாயிருச்சு. அவ்வளோ சாமானியமா ஒரு இப்போ ஃபேமிலியில இருக்கிறவங்களையோ இல்லை நம்ம நண்பர்களையோ கன்வின்ஸ் பண்றதுக்கே வாய்ப்பு இல்லை. பட் கன்வின்ஸ் பண்ணலைன்னா கூட இப்போ எப்படின்னா, இல்லையே இது சரியில்லையே, அவங்க கொஞ்சம் இப்படி புரிஞ்சிட்டு நல்லா இருக்குமா, அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் அதிகமாயிருக்கு. ஓகே, அவங்களுக்கு நீங்க தேங்க்யூ. சொல்லலாம், அதுக்காக நீங்க அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண வேண்டாம்னு சொல்லல. நீங்க அடுத்து உங்களுக்கு மேலே உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஓகே விஷயம் இருந்தது நீங்க கம்யூனிகேட் தாராளமாக பண்ணலாம், அவங்களும் ஓகே புரிஞ்சுப்பாங்க, கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. ஓகே. உங்களோட இந்த பணி மேலும் தொடர என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ரேமன் சார். தேங்க்யூ மேம். ஞானசேகர் சார் சொல்லுங்க. சார் கேக்குதுங்களா? சொல்லுங்க சார். சார் இந்த நான் ஒரு 2 3 நாளைக்கு முன்னாடி இந்த அக விடுதலை அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணிட்டேங்க சார். அதாவது அகத்துல நமக்கு வேலை இல்லை, புறத்துல மட்டும்தான் வேலை. அவ்வளவுதான் சார், இது ஒண்ணுதானா இதை தாண்டி வேற ஏதாவது இருக்குங்களா? இது இதுதான் சார் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய புரிதல் அதுதான். ஆனா சரிங்க விடுதலை சார். அப்படிங்கிறது அந்த புரிதல் கிடையாது. ஸோ வந்து அது ரெண்டு விதமா சொல்லுவாங்க, ஞானம் அப்படிங்கிறது வேற, முக்திங்கிறது வேற. ஸோ சரி சரி முக்திங்கிறது இயற்கையா இருக்கிறது, அந்த ஞானம்ங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரைக்கும் நாம பண்ணா போதும், இந்த விடுதலைங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதுதான் இங்க நம்ம சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட். இல்லைங்க சார், இப்போ நான் அந்த அகத்தில் எந்த வேலை இல்லைங்கிறது நான் அனுபவ ரீதியாக புரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். இது என்ன ஸ்டேஜ், இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன இருக்குன்னு நான் இல்ல இல்ல, கேட்குறேன். இதுக்கு மேல ஸ்டேஜ் இல்ல சார். நீங்க அந்த அகத்துல வேலை இல்லைங்கறத புரிஞ்சுக்கிட்டதோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அது சரி இயற்கையா நடக்கிறது தான் எல்லாமே இருக்கு. அந்த அகத்துல வேலை இல்லைங்கறத புரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் ஏதாச்சும் நம்ம ஓ இது எப்படி இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அகத்துல வேலை இல்லைங்கறத தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் நம்மளுடைய மெயினான ஒரு விஷயமே, அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம இது பண்ண வேண்டியது. இன்னொன்று, இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட கேரக்டர் எப்படி மாறுச்சுனாங்க சார், மித்தவங்களுக்கு ஒரு தெளிவுக்கோசரம் நான் சொல்ல வரேன். நான் வந்து என்ன வந்து என்ன சொல்றதுங்க, என்ன பத்தி நான் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டே இருப்பேன், ஸ்டேட்டஸ்லேயே ஆகட்டும் எதுலேயே ஆகட்டும் வச்சுங்களேன். இப்போ அது எல்லாமே நான் விட்டுட்டேங்க சார்.
தத்துவம் எழுதுறது, கவிதை எழுதுறது, அதை பண்றது, இதை பண்றது, ஒரு யூடியூப்ல பார்த்தா அங்க போய் கமெண்ட் போடுறது, ஒரு வீடியோ பார்த்தா யாருக்காவது ஷேர் பண்றது அப்படின்னு நான் என்ன, நான் வந்து என்னை பத்தி ஒரு இமேஜை வந்து நான் ஒரு அறிவாளி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத கட்டமைக்கிட்டு தான் இவனால இருந்தேன். இப்ப அது எல்லாமே இதெல்லாம் எதுக்கு தேவையில்லையே அப்படிங்கிற ஃபீல் வந்துருச்சுங்க சார். நமக்கு தெரியுது, நம்ம பார்த்துட்டோம், இது எதுக்கு ஷேர் பண்ணணும், இது ஏன் வைக்கணும், இது ஏன் ஸ்டேட்டஸ்ல வைக்கணும், அது ஏன் திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்கணும், அப்புறம் ஏன் கடந்த காலத்துல வாங்கணும், ஏன் அனுபவத்துல வாழணும், தேவையில்லையே அப்படின்னு வந்துருச்சு. இப்ப அப்படியே நான் மாத்திக்கிட்டேன், எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லைங்க சார். இப்ப ஒரு கருத்துக்கு, ஒரு கருத்துனா அந்த கருத்துக்கு என்னால 10 கருத்து தெரிவிக்க முடியும், அவ்வளவு கெப்பாசிட்டி என்கிட்ட இருந்துச்சு, அதுதான் எனக்கு பிரச்சனையே. இப்ப வந்து இதெல்லாம் தேவையில்லையே எதுக்கு அப்படின்னு ஆச்சு. பண்ணவும் எனக்கு வரவே மாட்டேது, கையும் வர மாட்டேது, வாயும் வர மாட்டேது, கம்பெனியே தான் இருக்கிறேன். அந்த இது 2-3 நாளைக்கு முன்னாடி நான் ஃபீல் பண்ணிட்டேன் சார். நானும் முகாம் வரலைங்க சார், நல்லா நான் வீடியோஸ் தான் சார் விடாம யூடியூப் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கிறேன். சூப்பர், நீங்க வாய்ப்பு இருந்தா நீங்க அதை கூட போயிட்டு வாங்க. சரிங்க சார், ஆனா வேற எதுவுமா உங்களுக்கு புரிதல் கிடைக்கும். சோ இதே விஷயம் தான், நீங்க வேற வேற நிறைய பேர் சொல்றதுனால உங்களுக்கு வேற எதுவுமா பண்ண வாய்ப்பு இருக்கு. 3 புக்கு படிச்சிட்டேங்க சார், நானும் விடுதலை புக்கு படிச்சுட்டேன், நீங்களும் நாணி ஆகலாம் புக்கு படிச்சிட்டேன், இப்ப வந்து எல்லா அனைத்து கவலைகள் இருந்தும் தீர்வு அதுவும் இப்ப பாதி படிச்சிட்டேங்க சார். அப்புறம் யூடியூப் வீடியோ எல்லாம் பாத்துட்டு இருக்கேன் சார் 2 மாசமா. வந்து ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க படிக்க இந்த புக்ஸும் படிங்க, ரொம்ப நல்ல புக்ஸ். இப்ப யூடியூப் வீடியோஸும் சூப்பரா இருக்கும். நிறைய விதமான அந்த ஒவ்வொரு ஆங்கிள் இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆமாம் சார், பாசிபிலிட்டி. சரி சார், நான் அட்டன் பண்ணுறேன் சார். சூப்பர் சூப்பர் சார், தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த எஸ் ஷாலினி மேம் சொல்லுங்க. சார் இது ஒரு ரிக்வெஸ்ட் தான், பிகாஸ் அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஞான முகாம் வந்து ஒரு வசதியா இருக்கு. ஸோ இப்போ எங்க மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து அது இன்னும் பாசிபிள் ஆகல. சம் குட் கம் அண்ட் டைரக்ட்லி அட்டெண்ட் த கிளாஸ் தேர், பட் அந்த பட்சத்துல அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு ஃபெசிலிட்டி இல்லாத பட்சத்துல இதை வந்து வெளிநாடுகளுக்கும் அந்த ஞான முகாம் அட்டன் பண்ற அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு நான் ரிக்வெஸ்ட் பண்றேன். ஸோ யூ ஆர் வெரி நியரஸ்ட் டு ஐயா, மேபி இத ரிக்வஸ்ட் நீ அங்க அவங்க கிட்டயோ இல்ல சம்பந்தப்பட்டவங்க கிட்டயும் சொல்லணும் அப்படின்னு நான் ஒரு ரிக்வஸ்டாவே வைக்கிறேன் சார். ஓகே, அது வந்து நிறைய பேர்த்துடைய சப்போர்ட் தேவைப்படுது. நம்ம இதுக்கு வந்து வெளிநாடுகளுக்கு போய் பண்ணணும்னா வந்து நிறைய பேர்த்து கூட ஒத்துழைப்பு நமக்கு தேவை. நான் ஆனா அது பேசி பார்க்கறேன், இந்த அளவுக்கு அது முடியும்னு தெரியல, ஆனா நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா நான் இங்க மலேசியால ரொம்ப பேர் இதை வந்து எதிர்நோக்குறாங்க ரொம்ப ஆவலோட அப்படின்னு என்னோட தனிப்பட்ட கருத்து சார். சூப்பர் ஏன்னா சூப்பர் அதுல நானும் ஒரு ஆளா இருக்கேன், அதனால இதை என்னால சொல்ல முடியுது. சூப்பர், நான் அதுதான் நன்றி. உங்களுக்கு இருக்க இது நீங்க கூட அதை சொல்லலாம், நானும் சொல்லி பார்க்கறேன். நீங்க கூட சரவணன் ஐயா இருக்காங்க, ஜீவன் ஐயா, நீங்க அவங்க கிட்டலாம் நீங்க இந்த விருப்பத்தை தெரிவிக்கலாம், கண்டிப்பா அவங்க பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒட்டுமொத்த மலேசியனோட சார்பாகவும் நான் ஒரு வாட்டி மட்டும் கேட்டிருக்கேன், அவங்க அதுக்கு சொன்னாங்க நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க நாங்க வரோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. சூப்பர் பட் சூப்பர், எனக்கு தெரியல அவங்க கண்டிப்பா இதன்னு ஞாபகம் வச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. இல்ல இல்ல அவங்க சோ அவங்க என்ன அவங்க வெயிட்டிங், அவங்க ஓகேன்னு சொன்னா கண்டிப்பா வருவாங்க. சோ அவங்க அவங்க ஓகேன்னு சொல்லல சார், ஓகேன்னு சொல்லல, நீங்க கெதர் எவ்ரிபடி கெதர் எவ்ரி ஒன் அப்படின்னு என்னமோ சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இங்க மட்டும் இல்ல கண்டிப்பா நிறைய பேர் வெளியில பாக்குறாங்களே சார். ஸோ கரெக்டா இந்தியாவுக்கு வர முடியாதவங்க அவங்கவுங்க இடத்துலயும் இதை வந்து அவங்களுக்கு அவைலபிளா இருந்தா வி மச் அப்ரிஷியேட்டபிள். கரெக்ட், நம்ம அதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசலாம். ஓகே, தேங்க்யூ சார். சூப்பர், இந்த நம்ம வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, ஒரு 3 புத்தகம் வந்து படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா வந்து நிறைய புக் வந்து இ புக்காகவே கொடுத்துட்டாங்க. ஸோ வெப்சைட்ல பாத்தீங்கன்னா shreebhagavath.com அப்படிங்கிறது போனீங்கன்னா இ புக்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு ரெண்டு இருக்கு, ரெண்டுமே நீங்க ஃப்ரீயா வந்து PDF டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இருக்கு. ஸோ அனைவருக்கும் நன்றி, இந்த நூலக நிகழ்வுக்கு வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்ப நன்றி. நானும் வந்து ரொம்ப வந்து இந்த புக்கை படிச்சு இப்படி பேசும்போது எனக்கு வந்து படிக்கிறத விட இப்படி சொல்லும்போது எனக்கும் வந்து நிறைய வந்து விதமான புரிதல் வந்து புதுசா நம்ம எனக்கே இருக்கு. ஸோ ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஸோ அதை நினைக்க வாய்ப்பு கொடுத்த பகவத் மிஷனுக்கும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த செஷன்ல நம்ம பார்க்கலாம்.
So yeah, thank you.